ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் காயின் கலெக்ஷன் திருச்சி. இது ரெண்டாவது லாட்டு, அட்டாச்மெண்ட் லாட்டு. ரொம்ப நாளாக இதை நான் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிச்சு. இது ஏற்கனவே ஒரு தடவை ஒரு லாட்டு ஒரு ஆல்பம் போட்டிருந்தேன், அது சோல்டாகிடுச்சு. மொத்தம் இது வரைக்கும் 5 ஆல்பம் இது மாதிரி விற்றுருக்கேன். வாங்க ஆல்பத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் வீடியோ பெருசாக போவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். 1 பைசா, இதுவும் 1 பைசா தான், இதுவும் 1 பைசா தான். இது குதிரை படம் போட்ட 1 பைசா, இது ஓட்டை 1 பைசா, இது சின்ன நாணயம் வர 1 பைசா, இது அலுமினியம் 1 பைசா. அப்படியே பாருங்கள், 2 பைசா, 2 பைசாவில் காப்பர் நிக்கல் ஒன்று கொடுத்துருக்கேன், அலுமினியம் ஒன்று கொடுத்துருக்கேன், 3 பைசா அலுமினியம், 5 பைசாவில் அலுமினியத்தில் கொடுத்துருக்கேன், 2 காப்பர் நிக்கலில் ஒன்று, 3, 4 கமரேட்டிவ் நாணயம், 5 பைசாவில் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பீடாகவே முடிக்கிறேன், 10 பைசாவில் என்னென்ன வெரைட்டி கவர்மெண்ட்டில் அச்சிட்டாங்களோ அத்தனை வெரைட்டியும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காப்பர் நிக்கல் பிராஸு, அதுக்கப்புறம் கமரேட்டிவ் ஆரம்பிக்குது. கமரேட்டிவில் 10 பீஸ் வெளியிட்டாங்க, அந்த 10 பீஸுமே இதில் கொடுத்துருக்கேன். 20 பைசா, 20 பைசாவில் 2 வெரைட்டி தான், இங்கே 1 வெரைட்டி கொடுத்துருக்கேன், கீழே 1 வெரைட்டி கொடுத்துருக்கேன். எல்லாமே இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுங்க. 20 பைசா அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லா வெரைட்டியுமே கொடுத்துருப்பேன். 20 பைசா அலுமினியம், 20 பைசா சூரியன் தாமரை, 20 பைசா தாமரை மட்டும் போட்டது, 20 பைசா காந்தி, அப்புறம் 25 பைசாவில் கமரேட்டிவ் நாணயம். மொத்தம் 4 கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டில் அச்சிட்டாங்க, அந்த 4 கொடுத்துருக்கேன். அப்புறம் காப்பர் நிக்கல் 25 பைசா, சாரி இது வந்து நிக்கல் 25 பைசா, இது காப்பர் நிக்கல் 25 பைசா, இது ஸ்டீலில் போட்ட 25 பைசா. வாங்க அடுத்த சைடு பார்ப்போம். அதுக்கப்புறம் 50 பைசாவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரோட்டாதீங்க. அப்புறம் நம்ம என்ன நாணயம் கொடுத்தோன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். 50 பைசாவில் எத்தனை வெரைட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா மொத்தம் 5 வெரைட்டி, 5 வெரைட்டி அச்சிட்டாங்க, அந்த 5 வெரைட்டியும் கொடுத்துருக்கேன். 50 பைசா உங்களுக்கு இது கமரேட்டிவில் வந்து 10 வெரைட்டி கொடுத்துருந்தாங்க, அந்த 10 வெரைட்டியும் கொடுத்துருக்கேன். அருமையான லாட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது. 50 பைசா நிக்கல் மேலே விற்கல, அதனால் கீழே வச்சுருக்கேன். இதுலேருந்து 1 ரூபா ஆரம்பிக்குது, பார்த்துங்க. ஒரு ரூபா திருவள்ளுவர் முத கொண்டு கொடுத்துருக்கேன், 1 ரூபா எல்லா கமரேட்டிவ், நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா கமரேட்டிவும் இந்த 1 ரூபாவில் இருக்கும். இது டெஃபினேஷன் நாணயம், 1 ரூபா பெரிய நாணயம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. 150 இயர் ஆஃப் போஸ்டல், இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி நாணயம். இதுவும் நேரு 1 ரூபா பெருசு. இது மகாத்மா காந்தி பெரிய நாணயம். அப்படியே பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது இதெல்லாம் ரொம்ப ரேருன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியாது இது ரேராக என்னென்னு. நான் இன்ன வரைக்கும் நான் எதிர்பார்க்கல இது மாதிரி ரேருன்னு சொல்கிறதெல்லாம். இது ஹைட்ராபேட் மீட்டில் கொடுத்துருக்கேன், இதுவும் ரேருன்றாங்க, இதுவும் ஹைட்ராபேட் மீட்டில் தான் கொடுத்துருக்கேன். பார்த்துங்க அடுத்த பக்கம் போகலாம். 1 ரூபா தான், இன்னும் கண்டினியூஷன் ஆகிட்டே இருக்குது, இன்னும் முடியல. அப்படியே வாங்க, இதோட 1 ரூபா முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் எத்தனை நாணயம்னா 20, 24, 25, 26, 27, 28, 29 வெரைட்டி கொடுத்துருக்கேன், 1 ரூபாவில் மட்டும். கமரேட்டிவ் டெஃபினெட்லியில் ஒரே ஒரு நாணயம். வாங்க அடுத்து 2 ரூபாவை பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. 2 எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், யார் என்ன அப்படின்றத முதக்கொண்டு அதில் டெஃபினேஷனில் இருக்கும், பார்த்துக்கலாம் நீங்கள். சிவாஜினா சத்ரபதி சிவாஜின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் பாருங்கள், ஒவ்வொன்றையும் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம். அப்படியே வாங்க, இங்கே மேலேயும் பாருங்கள், திருவள்ளுவர் கொடுத்துருக்கேன், இதோட 1 ரூபா முடியுது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முடியுது. அதுக்கப்புறம் 5 ரூபா ஆரம்பிக்குது. அப்படியே வாங்க பார்ப்போம். 5 ரூபாவில் முதல் நாணயம் இது, இந்தியன் பார்லிமெண்ட்டு. அப்புறம் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி. அப்படியே பாருங்கள், 5 ரூபாவில் எத்தனை வெரைட்டி கொடுத்துருக்கேன்னு. இதுக்கு இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டலை, ஏன்னா 2004 டெஃபினிஷன் நாணயம். இதுவும் ஒட்டி கொடுத்துட்றேன்.
எல்லாமே இதெல்லாம் காப்பர் நிக்கல், கம்ப்ளீட் காப்பர் நிக்கல். இதெல்லாம் நீங்களே உட்காந்து ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்து ஒவ்வொன்றும் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸு ஐஎல்ஓ அப்படியே பாருங்கள். 50th century. அதுக்கப்புறம் ப்ராஸ் ஆரம்பிக்குது, ஒரு பக்கம் ஃபுல்லாக ப்ராஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள், இதோட 40 நாணயங்கள் வருது. இந்த ஒரு பேஜோட சேர்த்தா பின் முன்னாடி பார்த்தது இதுவும் சேர்த்து. அப்படியே வாங்க அடுத்த பக்கத்து பார்ப்போம். இது ஸ்டீலில் கொடுத்துருக்கேன். ஸ்டீலில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லா வெரைட்டியுமே இருக்கும். ஃபஸ்ட் வேர்ல்டு இது இந்தியன் வேர்ல்டு இது ஸோ திடீர் திடீர் வரமாட்டேங்குது. ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு. இது ராணி நாணயம், அது ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கேன். இது திலக்கி, நல்லா பார்த்துங்க, திலக்கியும் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜெகத்குரு நாணயம் திரும்பி இருக்குது, திருப்பி வேணாலும் காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஜெகத்குரு நாணயம், இது நாணயத்தை திருப்பி வச்சு ஸ்டாம்பர் அடிச்சிட்டேன். இது டாட்டா. அப்படியே பார்த்துட்டு வாங்க, அன்னை தெரேசா. ஓகே, இதோட 5 ரூபா முடியுது ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 40. இதில் ஒரு 3 நாணயம் விட்ருங்க, முன்னாடி இருந்த 3 நாணயம். 40, 41, 42, 43, 45, 46, 47, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, வெரைட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேரு, அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே வாங்க, இந்த லாட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். 10 ரூபா கமரேட்டிவ் கொடுத்துருக்கேன். அப்படியே வாங்க, எல்லா வெரைட்டியுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாவில் மகாராணா பிரதாப் முத கொண்டு கொடுத்துருக்கேன். யோகா அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆச்சீடு ப்ளஸ் காயினு அப்படியே பாருங்கள். ஒவ்வொன்றும் ரொம்ப ரேரான நாணயங்கள் நிறையா இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ரேரானது. இவர் பாருங்கள், லாலா லகுபதி பாய், அருமையான நாணயம். மொத்தம் இதில் எத்தனை வெரைட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா 18 வெரைட்டி கொடுத்துருக்கேன். ஆல்பத்தோட எண்டு முடிய வருது, அதையும் பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். மலைத்துளி நாணயம் 2 ரூபா, 5 ரூபா நாணயம் எடுத்து வச்சேன், இதில் வைக்க மறந்துட்டேன். இதில் 5 ரூபா வரும், 10 ரூபா, 20 ரூபா மலைத்துளி நாணயம். அதுக்கு அடுத்த எடுத்தீங்க அப்படின்னா 75 இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. 75 ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இது இந்தியா போர்ச்சுகீஸ் நாணயம் 2, ப்ளஸ் போர்ச்சுகீஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 4 நாணயம் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் இந்த இடத்த ஃபில் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன், சும்மா கொடுக்க மாட்டேன். இதிலெல்லாம் குட்டோ விக்டோரியா குயின் வரும், விக்டோரியா எம்ப்ரஸ் வரும். அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஜார்ஜ் 5, ஜார்ஜ் 6 இருக்கிறத எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுவேன், கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி. மொத்தம் 200 நாணயம் கம்பல்சரியாக வரும், அட்டகாசமான ஆல்பம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இது கொஞ்சம் பழைய ஆல்பம் ஃப்ரெண்ட்ஸ், இது புதுசுன்னு நினச்சிடாதீங்க. நான் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஆல்பம் வச்சுருந்தேன், ஆனால் நம்ம அனுப்புகிற போது உங்களுக்கு புது ஆல்பம் தான் போட்டு அனுப்புவேன். இது பழைய ஆல்பம், திரும்பவும் சொல்கிறேன். இதுக்கு என்ன ரேட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ஆல்பத்தோட விலை 5000 ரூபா கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் இருக்க நாணயங்களோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்றையும் நீங்களே உட்காந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 6000 ரூபா, 6500 ரூபா, 7000 ரூபாய்க்கு மேலே வரும். மறந்துடாதீங்க, இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது, அந்த அளவு கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.